നമസ്കാരം. തിരുവനന്തപുരം വെങ്ങാനൂർ പൗർണമിക്കാവ് ശ്രീ ബാലഭദ്ര ക്ഷേത്രത്തിൽ നടക്കാനിരിക്കുന്ന പ്രപഞ്ചയാഗം ഇതിനോടകം തന്നെ ചർച്ചയായി കഴിഞ്ഞു. മാർച്ച് 31 മുതൽ ഏപ്രിൽ 6 വരെയാണ് പ്രപഞ്ചയാഗം നടക്കുക. ഇന്ത്യയിലെയും നേപ്പാളിലെയും 108 മഹാക്ഷേത്രങ്ങളിൽ നിന്നുള്ള മണ്ണും ജലവും പൗർണമിക്കാവിലെത്തിക്കും. അഘോരി സന്യാസിയായ മഹാകാൽ ബാബാസ്വാമി കൈലാസപുരിയാണ് യാഗത്തിൻ്റെ മുഖ്യ ആചാര്യൻ. ഭാരതത്തിലെ വിവിധ ക്ഷേത്രങ്ങളിൽ നിന്നുള്ള ആചാര്യന്മാർ യാഗത്തിൽ പങ്കെടുക്കും. യാഗത്തിൻ്റെ ഒരുക്കങ്ങൾ പൗർണമിക്കാവിൽ പൂർത്തിയായി വരുന്നു. യാഗത്തിൻ്റെ ചടങ്ങുകളെക്കുറിച്ച് കൂടുതലറിയാം. இந்த க்ஷேத்திரத்தில் நடக்கக்கூடிய இந்த யாகத்தில் பாரத தேசத்தில் உள்ள எல்லா விதமான முக்கிய ஆலயங்களிலிருந்தும், குறிப்பாக உத்தரகாண்ட்லேருந்து பத்ரிநாத்லேருந்து ஆரம்பித்து நேபாளில் உள்ள க்ஷேத்திரத்தில் பசுபதிநாதர் க்ஷேத்திரத்துலேருந்து ஆரம்பித்து காமாக்கியா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காளஹஸ்தி க்ஷேத்திரம் மற்றும் மதுரையிலே உள்ள க்ஷேத்திரங்கள், திருநெல்வேலியில் உள்ள க்ஷேத்திரங்கள், அம்பாசமுத்திரம், திருச்செந்தூர் ஆகிய தமிழ்நாடு க்ஷேத்திரங்கள்லேருந்தும், இதுபோக இங்கே ஸ்வக்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய நம்ம கேரள தேசத்தில் உள்ள பல கோவில்களிலிருந்து இருக்கக்கூடிய ஆச்சாரியமார்கள் அனைவரும் ஒரு இடத்துல ஒன்று கூடி இந்த யாகங்களை நடத்தி தருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் இமாச்சல பிரதேசத்திலிருந்து இங்கே அகோரி சுவாமிகளும் எழுந்தருளி அனைவருக்கும் ஆசீர்வதிக்க உள்ளார்கள். இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்தி அனைவரும் இந்த யாகத்திலே கலந்து கொண்டு எல்லா விதமான இன்பங்களையும் பெறும்படி உங்களை தாழ்மொழியும் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த யாகத்திலே 108 வகையான அரிய மூலிகைகள், இந்த மூலிகைகள் எல்லாமே ஆயுர்வேத வைத்தியத்திலே பயன்படுத்தக்கூடிய ஆயுர்வேத மூலிகைகளாக இருக்கக்கூடிய பொருட்களாக இருக்கின்றன. இந்த 150 விதமான மூலிகைகள் மற்றும் நவதானியங்கள், அவல் பொறி பொறிகளை போன்ற அன்றாடம் நாம் சாப்பிடக்கூடிய வஸ்துக்கள், நல்ல உலர்ந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான பருப்புகள், அது மட்டுமல்லாமல் நைவேத்தியங்களிலே தமிழ்நாட்டிலே வந்து இந்த மாதிரி யாகங்கள் நடக்கும் பொழுது சுண்டல், சர்க்கரை பொங்கல், குளக்கட்டை, அதுபோக தோசை மற்றும் அனைத்து விதமான அன்னங்கள், அதாவது சர்க்கரை பொங்கல், புளியோதரை, எலுமிச்சம்பழ சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான சாதங்களும், பக்ஷணங்கள், அப்பம், முறுக்கு போன்றவைகளும் யாகத்திலே இட்டு நாம் என்னெல்லாம் சாப்பிடுகின்றோமோ அதையெல்லாம் இறைவனுக்கு கொடுத்து இறைவனுடைய பிரசாதமாக அதை நாம் திருப்பி வாங்கி நாம் உண்பதற்காக இதெல்லாம் இங்கே ஏற்பாடு செய்துள்ளார்கள். அனைவரும் வந்து யாகத்திலே கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மலையாள தேசத்திலே திருவனந்தபுரம் க்ஷேத்திரத்திலே வெங்கானூர் கிராமத்திலே அமைந்துள்ள இந்த பகவதி ஆலயத்தினுடைய 31 மார்ச் 31 தொடங்கி ஏப்ரல் 6 வரை இங்கே பிரபஞ்ச யாகம் என்று சொல்லக்கூடிய எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான அமைதியும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைத்து மக்கள் உயிரும் பொருட்டாக இந்த பிரபஞ்ச யாகமானது 7 இங்கே நடைபெற இருக்கின்றன. இதில் பிரதானமாக 5 சண்டி ஹோமங்கள் நடைபெறுகிறது. அதனை தொடர்ந்து முதல் 31 காலை அதிகாலை கணபதி ஹோமத்துடன் எல்லா யாகங்களும் ஆரம்பிக்க இருக்கின்றது. கணபதி ஹோமம் அன்று இரவு வாஸ்து ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், சரஸ்வதி ஹோமம், துர்கா ஹோமங்கள் மற்றும் உமாமகேஸ்வர யாகங்கள், லக்ஷ்மி நாராயணர் ஹோமங்கள் மற்றும் அனைத்து விதமான ஹோமங்களும் இங்கே நடைபெற இருக்கிறபடியால் அனைத்து பக்தர்களும் இங்கே வந்திருந்து யாகத்திலே பங்கு கொண்டு எல்லா விதமான நன்மைகளும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டுமா இறைவனை பிரார்த்தித்து உங்களை ஆசீர்வதிக்கின்றோம். அனைவரும் வருக, யாகத்தில் கலந்து கொண்டு
அனைத்து இன்பங்களும் பெறுக என்று உங்களை ஆசீர்வதிக்கின்றோம்.